வணக்கம் உறவுகளே, நான் கணேஷ். இன்று நான் எங்கே நிற்கிறேன் என்றால், நான் சிறு வயதில் பிறந்து வாழ்ந்த வீட்டில் நிற்கிறேன். இப்போ அதில் வந்து அக்கா அந்த மகள் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்தால் நான் பங்களோட கதைக்கிறேன். இது வெள்ளத்தில் இன்னொரு ஒரு கரையில் இருக்க ஒரு சிற்றூர். இந்த சிற்றூருக்கு இந்த பேர் வந்து ஊரணி என்றது. இந்த ஊரணி இந்த வெள்ளத்தலைக்கு ஒரு முக்கியமான ஊர். சில சில புனித இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தை இப்போ உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வெள்ளத்துறையில்னு ஒரு சிற்றூரான அந்த ஊரணியில் இன்னும் ஒரு முக்கியமான புனித இடம் இருக்குது. நான் அதை இறுதியில் காட்டுகிறேன். இறுதியில் அதை காண்பிக்கும் போது உங்களுக்கும் எல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். அதற்கு பிறகு எங்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்றது எங்களுக்கு பெருமை. என்ன செய்வது, சில நேரத்தில் அது ஒரு கண்கலங்கும் செய்தியாக இருந்தாலும் ஆனால் ஒரு புனித இடம். அதை நான் இறுதியில் காட்டுகிறேன். இப்போ நாங்கள் வெள்ளத்துறையின் சிற்றூரான ஊரணிக்கும் அமைந்திருக்கும் தீத்த கடற்கரையும் ஊரணி ஊற்றும் ஆஸ்பத்திரியும் வெள்ளத்துறைக்கு ஆன ஆஸ்பத்திரியை நாங்கள் காண்பிக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு மேல் விபி கணேஷ் தமிழிடம் எனது யூடியூப் சேனலை இதுவரை காலம் சப்ஸ்கிரைப் கொண்டு அருள பெல் ஐக்கனை மோதிக்கொண்டு பாருங்கள், பார்க்கலாம். வெள்ளத்துறையின் கரையில் இருக்கிற ஒரு சிற்றூர் தான் இந்த ஊரணி. இந்த ஊரணியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போ இதில் தெரிவது அந்தியட்டி மடம், இறந்தவர்களுக்கான அந்தியட்டி கிரியல் செய்கிற மடம். பார்த்துறாங்க, நாங்கள் சிறுவதையில் நீந்தி கழித்த ஊற்று இதுதான். நீச்சல் பழகின ஊற்று இதுதான் இது. இது கீரிமலை கேணியோட சில நேரங்களில் ஊற்று கிளம்புறப்போ தான் கீரிமலை கேணியை விட வேகமாக வரும் தண்ணீர். மற்ற நாள்கள் அப்படிய அமைதியாக இருக்கும். இந்த ஒரு வெள்ளத்துறைக்கு ஒரு புனிதமான இடம். ஒரு வெள்ளத்துறையின சூழ உள்ள சுவாமிகள் தீர்த்தமாடும் இடம் இந்த இடம். இந்த இடம் சில நாட்களில் வந்து மிக மிக பிரபலமாக இருக்கும் என்று அவ்வளவுக்கு சிரமும் சுவாமிகளின் தீர்த்தமாடல்களும் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஊற்று அண்மை கால முதல் விடிஞ்சு தூர்ந்து போயிருந்தது. கட்டுகள் எல்லாம் விடிந்து போயிருந்தது. நம்முடைய சின்ன துரையண்ணா வந்து இதை கனடாவில் இருக்கிறார். அவரை திருத்தி இந்த மக்களுக்கு பழைய நாங்கள் சிறு வயதில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் ஒரு சிறு ஊற்று இருக்கும். அது கொஞ்சம் இப்போ துப்புரவு இல்லாமல் இருக்குது. ஒரு அழகான இடம். நான் சிறு வயதில் வாழ்ந்த இடங்கள் வெள்ளத்துறையின் சிற்றூர். ஒரு வெள்ளத்துறைக்கு ஒரு முக்கியமான ஊர் இந்த ஊரணி என்றது. என்னென்னு சொன்னால் இங்கே தான் ஆஸ்பத்திரியும் இருக்குது. அதாவது பிரசவ வாட்டில் அதே நேரத்தில் தீர்த்த கடற்கரையும் இருக்குது. மற்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது. அதை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறுதியில் காண்கிறேன். தொழிற்பாக்கம் சுடுகாலை வரைக்கும் வந்த மாதிரி இந்த வயதிலே ஒருக்கா சிறு வயதில் இதில் பல்பு அடித்ததை ஒருக்கா பார்ப்போம் என்று சொல்லி பார்த்த நேரம் இது. திருத்தி தந்த துறையண்ணாக்குத்தான் மிக்க நன்றியை சொல்லுவோம். அவ்வளவு பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்கு. முதல் ஒரு மண் கடற்கரையாக இருந்தது. இப்போ கட்டுகளும் அழகாக கட்டி இருக்குது. முதல் இந்த இடங்களில் மண் கபடி போட்டியெல்லாம் நடக்கும். இப்போ அது மணல் என்பதையும் காணாமல் போய்விட்டது. கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டு இப்போ கடல் வற்று நேரம். இது பெருக்கெடுத்து நிற்கும் பருவத்துக்கு இந்த கல்லுகளே தெரியாது.
குறிப்பிட்ட நாளில் இப்போ இவன் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ கடந்த 5-5 வெள்ளை முத்துமாரியம்மன் கோயில் இந்த தீர்த்த உற்சவத்தை தான் இப்போ பார்க்குறீர்கள். அப்படியான இடம் இந்த இடம் ஒரு புனிதமாக இருக்கும். மிக ஆக்கள் இருந்த பக்தர்கள் இருந்த அதிகமான பிரசன்னம் இருக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வெறும் மாசி மாதத்திற்கு வெள்ளத்துறையின் சூழ உள்ள சுவாமிகள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கும்போது அது பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த ஒரு இடத்தை பார்க்க போகிறோம். இது வெள்ளத்துறையின் சிற்றூரில் அமைந்த இன்னொரு இடம் என்றால் ஊரணி ஆஸ்பத்திரி. அது மருத்துவமனைன்னு சொல்லலாம். அந்த மருத்துவமனையை பிரசவ வார்டிருக்கு. வெள்ளத்துறையின் 195 விதமான மக்கள் இங்கே தான் பிறந்திருப்பார்கள். நான் கூட அந்த ஆஸ்பத்திரியை நோக்கி தானே எல்லாம். எங்களோட வீட்டில் இருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கு இந்த தீர்த்த கடற்கரை. என்னாலும் அது 200 மீட்டருக்குள்ளே, இது ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் நான் சிறுவயதியில் வாழ்ந்த இடத்துல இருந்து இருக்கு. இது வெள்ளத்துறையின் சிற்றூரில் என்ற ஊரணியில் தான் இவ்வளவும் இருக்கின்றது. வீதியிலெல்லாம் அழகாக இருந்தது. இந்த பொருளாதார பிரச்சனையுடன் அதுக்கு முதல் திருத்த வேலைகள் செய்து கொண்டிருக்கவே இந்த இதெல்லாம் நின்று விட்டது. அப்படியால் குண்டும் குழியுமா கண்டுமா மண்ணுமா இருக்கின்றது. இது ஒரு தனிநபரால் கட்டப்பட்ட கோயில், கிருஷ்ணர் கோயில். இன்று இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளர்கள் இதில் வழங்கி செல்வார்கள். மீண்டும் மறுபடியும் தீர்த்த கடற்கரைக்கு வந்துட்டேன். இப்போ இதை விட ஒரு முக்கியமான ஒரு புனிதமான இடம் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் செல்வோம். தீர்த்த கடற்கரையை விட ஒரு புனிதமான இடமாண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிச்சயமாக அது எல்லோருக்கும் ஆச்சரியப்படாது. இந்த இடத்துல நாங்கள் பிறந்ததையிட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனெனில் அந்த இடத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது பருத்தர காங்கேசந்திர வீதி என்று புடியொரு நிலையில் காட்சி அளிக்கின்றது. திருத்த வேலை நடந்து கொண்டிருக்கும்போது எல்லாம் பொருளாதார பிரச்சனை வந்து அப்படியே கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் காணப்போகிற இடம் ஒரு புனிதமான இடம் என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். நான் காட்டப்போகிற ஒரு சுடலையத்தான் மயானம். அது என்ன புனிதம் என்ற சுடலை ஏற்கனவே புனிதமான இடம்தான், அதை நாங்கள் உணர மறுக்கிறோம். ஆனால் இந்த சுடலை மிக மிக புனிதமானது. காரணம் என்றால் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களின் தாய் தந்தையர் தீவுடன் சங்கமமான சுடலை இது. அதனால் இந்த சுடலை மென்மேலும் புனிதமடைந்திருக்குள்ளது. நீங்கள் காண்ற சுடலை இந்த இடத்துல தான் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களின் தாயாரும் தந்தையரும் தீயுடன் சங்கமான சுடலை ஊரணி வெள்ளத்துறையில் அமைந்துள்ள சிற்றூரில் அமைந்துள்ள ஊரணி என்ற இடத்தில் உள்ள சுடலை இது. இதில் இருந்தால் சுடலை என்ன அந்திய டீ பால் தெளிப்புகள் எல்லாம் செய்வார்கள். புனித தீர்த்த கடற்கரையில் கொண்டே அஸ்தியை கரைப்பார்கள். சரி உறவுகளே, வெள்ளத்துறையின் சிற்றூரான ஊரணியை நாங்கள் சிறு உலா ஒன்று செய்து பார்த்துட்டோம். இத்தோடு எனது காணொலியை நிறைவேறுகிறேன். மீண்டும் நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன் கணேஷ்.